வணக்கம். இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரை சாதம் செய்யலாம். வல்லாரக்கீரையை சுத்தம் செஞ்சு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதிலே காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேண்டாங்கிறவங்க வரமிளகா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து இப்போ அரைக்கும் போது பாதி தான் சேர்த்துக்கிறேன், மீதியை வந்து நான் கட் பண்ணி தாளிக்கும் போது போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். தாளிக்கும் போது பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதிலே எல்லா பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதிலே கால் தேக்கரண்டி சீரகம், கால் தேக்கரண்டி மிளகு சேர்த்துக்கலாம். இதிலே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம், இனிமேல் இதை தாளிக்கணும். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் சாதம் வச்சு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். நெய் சாப்பிட்றவங்களாக இருந்தால் சாதம் ஆறும்போதே ஒரு ரெண்டு தேக்கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே சாதம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச வல்லாரக்கீரை விழுதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கும் போது பச்சை வேர்க்கடலை போட்டோம்னா சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன். நான் அப்போவே கீரை அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ தாளிக்கும் போது தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கை. இந்த பூண்டுலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வல்லாரக்கீரை விழுது இருக்கு இல்லையா, அதை இதிலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அவ்வளோதான், கீரையோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கமகமான சூப்பரான வாசம் வருது. இனிமேல் தீயை அணைச்சிட்டு ஆற வச்ச சாப்பாட்டில் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். சுவையான வல்லாரைக்கீரை சாதம் சாப்பிடலாம்.